corn வந்து யுஎஸ்ல காட்டுத்தனமா வளர்ந்துருச்சு because they were able to mechanize. ஒரே ஒரு farmer 200 300 ஏக்கர் he can go and take corn. corn நிறைய வந்துச்சு. இது எப்பரா பண்றது? corn corn அது கம்மி ரேட். நீ பாத்தீங்களா பாப் சாதா corn எடுத்து 350 ரூபாய்க்கு நம்ம தேட்டல விற்க முடியும். So they want to invent ஏதா ஒரு product எடுத்து மக்களை சாப்பிட வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு they started. அங்க இருந்து ஆரம்பிச்சதா இந்த corn flakes concept. அது வரைக்கும் அமெரிக்கன்ஸ் வந்து they were not into the concept of eating breakfast. காலையில எஞ்சோன சாப்பிடுற ஒரு concept கிடையாது. இந்தியாலே கூட நீங்க தென்னிந்தியாவை தாண்டிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கான்செப்ட் கிடையாது. ஓகே அவங்க காலில் ரெண்டு ஏதோ ஒரு சமோசா ஒரு டீ சாப்பிடுவாங்க ஒரு 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 ஜிலேபி மாதிரி ஒரு ஐட்டம் சாப்பிடுவாங்க ஒரு டீ சாப்பிடுவாங்க இன்னும் கூட நிறைய ஊர்கள் எல்லாம் கேட்டால் காலையில் டீ மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே தான் வந்து முக்கியமான வந்து ஒரு கேட்டகரி மார்க்கெட்டிங் விசேஸ் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வெர்சஸ் கேட்டகரி மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்னா ஏ ஒன் தி பெஸ்டா இன் தி பெஸ்டான்னு கேட்டகரி மார்க்கெட் எப்படி தெரியுமா ப்ராடக்ட் பற்றியே பேச மாட்டாங்க அந்த கேட்டகரி சூப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓட்ஸுக்குள்ள பிராண்டை பற்றி பேசாம ஓட்ஸ் பேசினா என்ன ஆகுதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒருத்தந்தான் இருப்பான் பின்னாடி அவன் பிராண்டுக்குள்ளே சண்டை போடுக்க மாட்டான். தம்பிங்களா ஓட்ஸ் சூப்பர்ப்பா அரிசி வேஸ்ட்டுப்பா.